வேண்டும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கூறப்பட்டுள்ளது, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, கர்த்தாவே என்னை, ஒரு தனிப்பட்ட நபரை நீர் உம்மண்டையாக இழுத்து கொள்ளும், அப்பொழுது நான் தனிமையாய் உம்மிடத்தில் வருவதில்லை, நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தனிநபரை கர்த்தர் தனக்கு நேராக இழுத்து கொள்ளும் போது, அந்த தனிநபர் தனிநபராக அல்ல, அநேகராக சேர்ந்து கர்த்தருக்குள்ளே வருகின்ற ஒரு அனுபவம். இது ஒரு ஆசீர்வாதமான வெற்றியான, தேவன் விரும்புகின்ற ஒரு நல்ல அனுபவம். நம்மை, ஒரு நபரை இயேசு கிறிஸ்து தமது அன்பினாலே தம்மண்டை இழுத்து கொள்ளுகிறார். கொஞ்ச காலங்களுக்குள்ளே நாம் பார்க்கும் பொழுது, நாம் மட்டுமல்ல, நம் மூலமாக இன்னும் அநேகர் அந்த இயேசுவின் அன்பிலே வருகிறார்கள். அவரை பின்பற்றும்படி அவருக்கு பின்னே வருகின்றார்கள். இது தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு அருமையான அனுபவமாக இருக்கின்றது. இன்றைக்கு நான் அவிதமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் விரும்புகின்றேன். ஒரு மனிதன் உடைய அர்ப்பணம் எப்படி சமுதாயத்திலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஒரு தனி மனிதன் இயேசுவை பின்பற்றும்படி தீர்மானிக்கும் பொழுது, அந்த ஒரு தனி மனிதனுடைய காரணத்தினாலே மூலமாக எப்படி சமுதாயத்தில் அநேகர் கிறிஸ்துவுக்கு நேராக வருகின்றார்கள், ஆசீர்வதிக்கப்படுகின்றால். ஒரு மனிதனுடைய அர்ப்பணம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஒரு மனிதனுடைய அர்ப்பணம் அநேகருக்கு நித்திய ஜீவனை பெற்று தருகிறது. ஒரு மனிதனுடைய அர்ப்பணம் அநேக கட்டுண்டு கிடக்கிற மக்களை பெரிய விடுதலைக்குள் கொண்டு வருகிறது. இது ஒரு ஆச்சரியமான காரியம். தேவன் ஒரு நபரை கையில் எடுத்து அநேகருக்கு பிரயோஜனமாக அவர் பயன்படுத்துகின்றார். இதைத்தான் இந்த உலக சரித்திரம் முழுவதிலும் தேவன் பூலோகத்தில் இடைப்பட்டு செய்து கொண்டே வருகின்றார். அதை நாம் ரெண்டு மூன்று கட்டங்களாக உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். முதலாவது, ஒரு மனிதனுடைய அர்ப்பணம் எப்படி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிறது என்பதை நாம் முதலாவதாக பார்க்கலாம். ஒரு மனிதன் தன் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே, அந்த அர்ப்பணிப்பினாலே கர்த்தர் எப்படி அந்த குடும்பத்திற்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று சொல்லுகிற காரியம். அதிலே முதலாவதாக நோவாவை நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்தும்படி விரும்புகின்றேன். ஆதியாகம புஸ்தகம் 6:9 நாம் வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அவனுடைய காலத்தில் இருந்த மக்கள் கூட்டத்தின் நடுவிலே இந்த ஒரே ஒரு மனிதன் தான் நீதிமானாக, உத்தமனாக, தேவனோடு சஞ்சரிக்கும் பழக்கமுடையவனாக காணப்பட்டான். மற்ற ஒருவரும் அந்த அனுபவத்தில் இல்லை. இந்த ஒரே ஒரு மனிதன் அந்த முழு பூமியிலும் இந்த உத்தமமான ஒரு அனுபவத்தில், தெய்வீகமான ஒரு அனுபவத்தில் காணப்பட்டார். அப்படி நிற்பது சாதாரணமாக ரொம்ப கஷ்டமான காரியம். ஏனென்றால் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக கூட நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஊக்கப்படுத்துதலுக்காக இப்போ நாம் ஒரு நல்ல அனுபவத்தில் நிற்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே அனுபவத்திலே இன்னொருவர் இருக்கிறார்னு சொன்னால் அவருடைய காரியத்தை நம்ம கேள்விப்படும் பொழுது அல்லது அவரை சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு ஊக்கம் உண்டாகும். ஆகா, நம்மை போல இன்னொருவர் இருக்கிறார், அவரும் தேவனுக்கு என்று ஜீவிக்கிறார், ஜெபிக்கிறார், அல்லது இந்த காரியத்திலே பாடுகளை சகிக்கிறார். அப்போ அவரை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு தைரியம் இல்லையா? அதுபோல இன்னொரு மனுஷன் நம்முடைய அனுபவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். அப்படி ஒரு ஊக்கம் இந்த நோவாவுக்கு கிடையாது. ஏனென்றால் எந்த மனுஷனும் இந்த அனுபவத்தில் கிடையாது. அந்த ஒரே ஒரு மனுஷன் தான் இந்த அனுபவத்தில் இருக்கிறார். இன்னும் பார்த்தால் நமக்கெல்லாம் நம்மை தெய்வீக பாதையிலே ஊக்கப்படுத்துவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சபை கூடுதல் இருக்கிறது. நாம் சோர்ந்து தளர்ந்திருந்தாலும், ஒரு பின்மாற்றத்துக்குள் இருந்தாலும், சில வேளை நல்ல அனுபவங்களில் இல்லாமல் அப்படியே இருக்கிற வேளையிலும் சபையில் வருகிறோம், நம்மை ஆலோசனை கூறுகிறார்கள், ஊக்கப்படுத்துகிறார்கள், சுட்டி காட்டுகிறார்கள், குட்டுகிறார்கள், எல்லாம் நடக்கிறது. இவைகளினாலே ஊக்கப்படுத்தப்படுகிறோம். அப்போ சபை நம்மை
தூக்கி நிறுத்துகிறது, நம்மை ஊக்கப்படுத்துகிறது. வேதம் நம்முடைய கையில் இருக்கிறது, பரிசுத்த வேதாகமும் கையில் இருக்கும் பொழுது அதை வாசிக்கிறோம், அப்பொழுது நாம் உணர்வடைகிறோம், ஊக்கம் அடைகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது, அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒன்றும் நோவாவுக்கு கிடையாது. பைபிள் கிடையாது, சபை கூடுதல் கிடையாது, பிரசங்கம் பண்ண ஒரு ஊழியக்காரர் அவருக்கு கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்னு வைங்களேன். நம்ம இன்றைக்கு அனுபவிக்கின்ற இந்த கிறிஸ்துவுக்காய் நிற்கக்கூடிய தெய்வீகத்தில் நிற்கக்கூடியதுக்காக நமக்கு இருக்கின்ற இந்த சப்போர்ட் காரியங்கள் ஒன்றும் நோவாவுக்கு கிடையாது. எப்படி ஒரு தனி மனுஷனாய் முழு உலகமும் துன்மார்க்கத்துக்குள்ளே போகிறது, மோசமான காரியங்களை செய்கிறாங்க, எல்லாரும் தேவனற்றவர்களாய் மாறிவிட்டார்கள், தார்மார்களும் அருவறுப்புகளும் உலகம் முழுவதும் பெருகி கிடக்கிறது. இதன் நடுவில் ஒரு மனிதன் ஊக்கமாக, உத்தமமாக, நல்ல நீதிமானாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. அந்த ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பணிப்பை தேவன் கனம் பண்ணினார். அல்லேலூயா. அவனை பலர் சொல்லி இருக்கலாம், இந்த காலத்துல இப்படி ஒருத்தன் இருப்பானா, பார் உலகமே எப்படி இருக்கிறது, இவன் ஒருத்தன் மட்டும் பைத்தியக்காரனை போல இப்படி உத்தமத்தை காத்து கொண்டு இருக்கிறானே என்றுதான் சொல்லி இருப்பார்கள், நினைத்திருப்பார்கள். நோவாவு கூட தனிப்பட்ட முறையிலே ஒரு மனுஷன் தானே, பலவேளை அவனுக்கு எண்ணத்திலே போராட்டங்கள் வந்திருக்க கூடும். நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கூட நினைத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லா மனுஷருக்கும் அப்படிப்பட்ட போராட்டமான சிந்தனைகள் வரும். சாத்தான் ஒருவரையும் சும்மா இருக்க விடமாட்டான், இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளை போட்டும் போராடி இருப்பான். இவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் அந்த ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, அவன் அர்ப்பணித்து நின்றான். அதனாலே கர்த்தர் என்ன செய்தார், அந்த 6:22 வாசியுங்கள். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அடுத்த காரியம், இந்த ஒரு மனிதனை தேவன் கனம் பண்ணி அவனை கொண்டு அந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். அப்பொழுது தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அப்படியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று நாம் வாசித்தோம். அதுல கூட அந்த ஒரு தனி மனிதன் ஒற்றைப்பட்டு நிற்கிறான். இப்படி ஒரு பெரிய கப்பலை கட்டுகிறானே, இது எதற்காக? சிரித்திருப்பார்கள், பரிகசித்திருப்பார்கள், இது என்னடா இது, இந்த காலத்துல மழை வரப்போகுதான், சரி மழை வந்து உலகத்தை அழிக்க போகுதா, ஹஹஹான்னு எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. ஒருத்தனும் நம்பி இருக்க மாட்டான், மழை வந்து அழிக்க போதா உலகத்தை, இது என்ன புதிய கதை விடுறார் நோவா, அதுக்காக இவர் பேழையை கட்டுறாரா, இவருக்கு ஞான கிறுக்கு பிடிச்சிட்டு போல இருக்கு, இல்லது வேற ஏதோ வந்துட்டு போல இருக்கு. இப்படித்தான் இந்த காலத்தில் உங்களை பரிகசிக்கிறது போல, உங்களில் சிலரை பரிகசிக்கிறது போல நோவாவை நன்றாக பரிகசித்திருப்பார்கள். அவர் விடவே இல்லை, அதிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அதன்படியே செய்து முடித்தான். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். சரி கர்த்தர் என்னமோ சொல்லிட்டாரு, நமக்கும் ஒன்றும் புரியல, என்ன சொல்றாரு, சரி ஏதோ ஒன்று செய்வோம், அப்படி செய்யலை, கர்த்தர் சொன்னபடியே செய்தான். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கிரியை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் சொன்னபடியே செய்வது, அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். 6 கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று வேலைக்காரர்களுக்கு இயேசு கட்டளையிட்டார் கானாவூர்லே. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த கற்சாடிகளில் நிரம்ப தண்ணீர் விட்டார்கள். எப்படி விட்டாங்க? நிரம்ப விட்டார்கள். ஒரு கடமைக்கா விட்டுருந்தா சரி, ஒரு போதகர் வந்து சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சும்மா கொஞ்சம் விட்டுட்டு போறதல்ல, அதை அப்படியே ஃபில் பண்ணாங்க, நிரம்ப விட்டார்கள், அவர் சொன்னபடியே செய்தார்கள். ஹல்லேலூயா. எங்கே கர்த்தருடைய அற்புதம் நடந்ததோ, எங்கே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் அந்த தனி மனிதர்கள் அல்லது ஒரு கூட்டம் மனிதர்கள் கர்த்தர் சொன்னபடியே செய்தார்கள். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம், நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னபடி நம்மிடத்தில் வருகிற குறைவு என்ன? கர்த்தர் சொன்னதை செய்யும் பொழுதே சில காரியங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து விடுகிறோம். சரி எல்லாரும் இப்படி சொல்றாங்க, கொஞ்சம் இப்படி இருக்கட்டும், உலகமே இப்படித்தான் இருக்கு, கொஞ்சம் இப்படி இருக்கட்டும். அப்படி நோவா செய்யவில்லை, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்புறம் பேழைக்குள்ள போக சொன்னார், அதிலும் அப்படியே கீழ்ப்படிந்தான். அவனுடைய வார்த்தைக்கு அவனுடைய குடும்பம் கீழ்ப்படிந்தது, அது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அது தேவனுடைய சித்தமாகவும் இருந்தது. இந்த ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பினாலே நமக்கு தெரியும் சம்பவம்,
நோவாவும் அவனுடைய குடும்பமாக 8 பேர் மொத்தம் அந்த பேழைக்குள்ளே போனார்கள். மற்ற ஒரு மனுஷனும் நோவா வார்த்தைக்கு செவி கொடுக்கல, பரிகசித்து வெளியே நின்றார்கள். கடைசியிலே தேவன் சொன்னபடியே முழு உலகமும் தண்ணீரினாலே அழிக்கப்பட்டது, முழு மனித சமுதாயமும் அழிக்கப்பட்டது, ஆனால் நோவாவுடைய குடும்பமோ பாதுகாக்கப்பட்டது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இது யார் மூலமாய் காக்கப்பட்டது? ஒரு மனிதனுடைய அர்ப்பணம், ஒரு மனிதனுடைய ஒப்பு கொடுத்தல். ஒரு நோவா துணிந்து விட்டான், இந்த கர்த்தருக்காக நான் வாழ்வேன், இவன் எப்படி வாழ்ந்தால் எனக்கு என்ன, நான் இந்த கர்த்தருக்கு பிரியமாக நான் நடப்பேன் என்று அவன் தேவனுக்கு பிரியமாக நடந்தான். அந்த காரியத்தை தேவன் கனம் பண்ணி முழு உலகமும் அழிக்கப்பட்ட பொழுது இவன் ஒருவனை புதிய பூமியின் தலைவனாக மாற்றினார். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் எப்பொழுதுமே கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களில் சிலர் இது போன்ற நிலையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்து விட்டீர்கள், ஆனால் உங்கள் குடும்பம் அதற்கு ஆதரவாக இல்லை, உங்கள் சுற்றுப்புறத்தார் அதற்கு ஆதரவாக இல்லை, உங்களுடைய உறவின் முறையார் அதற்கு ஆதரவாக இல்லை. எதிர்ப்புகள் தான் இருக்கின்றது, பரிகாசங்கள் நிந்தைகள் தான் இருக்கின்றது. சொந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தேவபக்தியாக வாழ முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, தேவன் விரும்புகிற காரியங்களை செய்ய முடியவில்லை, அவ்வளவு நெருக்கங்களுக்குள் இருக்கிறீர்கள். ஆனாலும் நோவாவை போல தீர்மானம் எடுத்து சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், தொய்ந்து போகாமல் உறுதியாக நில்லுங்கள். உங்கள் ஒரு தனி மனிதனுடைய, தனி மனுஷியுடைய அர்ப்பணிப்பு நாளைக்கு உங்கள் குடும்பத்தையே ரட்சிப்புக்குள் கொண்டு வர போகின்றது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இங்கே அப்படிப்பட்டவர்கள் சாட்சியாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் முதல் முறையாக உங்கள் குடும்பத்தில் முதற் பலன் போல ஆவிக்குரிய அனுபவங்களை அறிந்து விசுவாசித்து வந்தீர்கள். அந்த நாட்களிலே நீங்கள் துன்பத்தை அனுபவித்தீர்கள், உபத்திரவங்களை அனுபவித்தீர்கள். ஆனால் அன்றைக்கு நோவாவை போல நீங்கள் துணிந்து நின்ற காரணத்தினாலே கர்த்தர் உங்களை கனம் பண்ணினார். இன்றைக்கு அன்று உங்களை பரிகாசம் பண்ணினவர்கள் உங்களோடு கூட உங்களை விட வல்லமையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன பெரிய சந்தோஷம். ஆகவே அப்படிப்பட்ட சாட்சிகள் இங்கே இருக்கிறது, எங்கும் இருக்கிறது. அந்த வரிசையில் தான் அன்பானவர்களே உங்களையும் இன்றைக்கு கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் சோர்ந்து போகாதிருங்கள். மனிதனுடைய கிண்டல்கள் பரிகாசங்களினாலே நீங்கள் தொய்ந்து போகாதிருங்கள். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பாருங்கள். அவரும் பரிகாசங்களை சகித்தார், அவரை கேவலமாய் பேசினார்கள். அவர் பிசாசுகளை துரத்தினால் இவன் பிசாசை வச்சுட்டு பிசாசை துரத்துறான்னு சொன்னார்கள். அவர் எங்கேயாயிலும் ஏழை மக்கள் நடுவிலே போய் அவர்கள் கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு அவருடைய வீட்டிலே போய் அன்பு பாராட்டினார் என்று சொன்னால் இவன் போஜன பிரியன் என்று சொன்னார்கள். இப்படியே அவருக்கு பட்டப்பெயர்கள் எல்லாம் வைத்து கெட்ட பெயர்கள் எல்லாம் சொல்லி அவ்வளவு அவமானப்படுத்தி மோசத்தை தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரிகாசம் நிந்தை அவமானம் அத்தனையும் சகித்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டு அவர் என்னை எதற்கா இந்த பூமியில் அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பேன் என்று நின்றார், செய்து முடித்தார். அதனால் தான் இன்றைக்கு அவரும் மகிமையடைந்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நாமும் பாதாள குழியிலிருந்து தப்புவிக்கப்பட்டு பரலோகவாசிகளாய் மாறி இருக்கிறோம். அலேலூயா, அலேலூயா. எனவே அதுபோல இன்றைக்கு ஒரு மனிதனுடைய அர்ப்பணத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு மனுஷியுடைய அர்ப்பணத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு நபர் ஜபிக்கிற ஜபம், நீங்கள் ஒரு நபர் விசுவாசத்தில் நிற்கிற அனுபவம், நீங்கள் ஒரு நபர் தேவபக்தியாய் வாழுகின்ற அனுபவம், வேலெல்லாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதில் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. தெய்வீக காரியங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்காதிருங்கள், நிலை நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒரு மனிதனுடைய, ஒரு மனுஷியுடைய அந்த அர்ப்பணத்தின் மூலம் குடும்பத்தையே கர்த்தர் நாளைக்கு ரட்சிப்பிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒரு தனி மனிதன் நோவாவுடைய அர்ப்பணம் அவனுடைய குடும்பத்தை தேவ கோபத்திற்கு விலக்கி தப்புவித்தது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு, தேவனுடைய மகா கடுமையான தண்டனைக்கு அவனுடைய முழு குடும்பத்தையும் விலக்கி தப்புவித்தது ஒரு நோவாவின் அர்ப்பணம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தினர் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள் வராதபடிக்கு அவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக நடந்து கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாக நடந்து கொண்டிருக்கிறார்களா? அவள் தேவனுடைய வரப்போகிற மகாபயங்கரமான அக்னி கடலாகிய அந்த தண்டனைக்கு அவர்கள் அதற்கானவர்களாக நடந்து கொண்டிருக்கிறார்களா?
நீங்கள் ஒரு நபர் இன்னும் உறுதியாய் அர்ப்பணித்து வாழ்ந்தால் உங்கள் நிமித்தமாக அவர்களை தேவன் அதிலிருந்து காப்பாற்றி இந்த வழியிலே கொண்டு வருவார். அமேன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு மனிதன் ஆபிரகாம். ஆதியாகமம் 12:5 வாசிக்கலாம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். இந்த மனிதன் ஆபிரகாம். அவன் விக்கிரக ஆராதனைகளின் நடுவிலிருந்து ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டவன். அவனிடத்திலே கர்த்தர் சொன்னார், நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். அந்த ஒரு மனிதன் அந்த தேவ சித்தத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் ஒப்பு கொடுத்தான், அர்ப்பணித்தான். அது ஒரு மகா பெரிய அர்ப்பணமாக இருந்தது. தன்னுடைய இனத்தை எல்லாம் விட்டுவிட்டு, தான் பிறந்து வளர்ந்த இடத்தையெல்லாம் விட்டுவிட்டு, முன்பின் தெரியாத அட்ரஸ் சொல்லப்படாத ஒரு இடத்திற்கு நேராக இந்த தேவனுடைய ஒரு சத்தம், அவருடைய சித்தம், அதற்கு மட்டும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தைரியத்தோடு கடந்து சென்றான். அல்லேலூயா, என்ன பெரிய அர்ப்பணிப்பு! குடும்பத்தையே அழைத்து கொண்டு செல்லுகிறான். அவனுடைய மனைவி, அவனுக்கு இருந்தது எல்லாம் கொண்டு செல்லுகிறான். அப்போ அவன் தனி மனிதனாக மட்டுமல்ல, அவனுடைய மனைவியை அழைத்து கொண்டு சொல்றான், என் மனைவியையும் இந்த தேவன் காப்பாற்றுவார், இந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று சொல்லி தைரியத்துடன் ஒரு பெரிய அர்ப்பணிப்போடு கூட அந்த மனிதன் புறப்பட்டு வந்தான். அவன் புறப்பட்டு வந்த பொழுது தேவன் அவனை கைவிடவில்லை. நிறைய சோதனைகள் அவனுக்கு வந்தது, நிறைய கஷ்டங்கள் உண்டாயிருந்தது. அவனுடைய மனைவியை கூட கடத்தி விட்டு போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் அவனுக்கு வந்தது. அப்பொழுதும் அவன் சோர்ந்து போகவில்லை. கர்த்தாவே, என்னை அழைத்து இப்படி கொண்டு கஷ்டப்படுத்துகிறேன் அவன் சொல்லி கொண்டிருக்கவில்லை. அவனுக்கு பஞ்சகாலங்கள் வந்தது, அவனுக்கு எதிரிகளுடைய எதிர்ப்புகள் வந்தது. அவனோடு கூட இருந்து அப்பம் பூசித்தவன் அவனை விட்டு பிரிந்து சென்று மனவேதனை அவனுக்கு வந்தது. எத்தனை எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை துன்பங்கள் அனைத்தையும் அவன் சந்தித்தான். அப்பொழுதெல்லாம் தேவனே, நான் சுகமா என் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது என்னை அழைத்து கொண்டு வந்து இன்றைக்கு இந்த கடினமான ஒரு நிலையில் நான் இருக்கிறேனே என்று அவன் சொல்லவே இல்லை. சோதனை காலம் பயங்கரமாக இருந்தது. பரதேசியாக அலைந்து கொண்டிருந்தான், ஊரை விட்டு ஊர் போய்கொண்டிருந்தான், அப்படி வாழ்ந்து கொண்டிருந்து ஆனாலும் தன்னுடைய விசுவாச உறுதியிலே அவன் கடைசி வரை உத்தமனாக இருந்தான். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் அழைத்தார். 75வது வயதிலே அழைப்பு கிடைத்தது, புறப்பட்டான். 100வது வயதில் தான் வாக்குத்தத்தமான அந்த பிள்ளை ஈசாக்கு அவனுக்கு கிடைத்தது. அப்ப 25 ஆண்டுகள் ஒரு பிள்ளை கூட கர்த்தர் இன்னும் தரவில்லையே, என்னை அழைத்தாரே, நான் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டனே, எது இல்லாம போனா போகட்டு, எனக்கு என்று சொல்ல ஒரு பிள்ளை அவரால் தர முடியாதா? தருவேன் தருவேன் சொல்லுகிறார், எங்கே தருகிறார் என்று 25 வருஷமாக அவன் நினைக்கவில்லை, ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரை விசுவாசித்தான். அல்லேலூயா. அதான் அர்ப்பணம். அர்ப்பணித்தவனுக்கு ஒரு சோதனை காலம் உண்டு. அந்த சோதனை காலத்திலே அவன் நின்று பிடிக்கிறானா? நின்று பிடித்து விட்டால் அதுக்கு பிறகு வருகிறது உயர்வின் காலம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே ஆபிரகாம் மிகவும் நெருக்கப்பட்டான். பல வேளைகள் அவனுடைய நெருக்கங்களை நாம் நினைத்து பார்த்தால் இதெல்லாம் நினைத்திருப்பான், ஐயோ எனக்கு இந்த நிலைமை ஏன் வரணும். ஆனால் அவன் சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர் அழைத்தார், அழைத்தார், அவரை விசுவாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை அவன் விசுவாசித்து கொண்டே இருந்தான். விசுவாசித்து விசுவாசித்து நின்ற பொழுது கடைசியாக பாருங்கள், ஆதியாகமம் 24:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ரோமர் 4:13 சொல்லுகிறது, உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, என்ன ஆச்சரியம். எபிரேயர் 11 படிக்கிறோம், 11:11 அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. ஆனா 12வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் பலுகி பெருகி ஜனக்கூட்டமாக அவன் எழும்பினான்.
பதினாறாம் வசனத்திலே அவனுக்காக தேவன் தாமே கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிற பரம எருசலேம் பட்டணம் ஆயத்தமாக இருக்கின்றது. அல்லேலூயா. இத்தனை பாக்கியங்கள் யார் பெறுகிறார்கள்? ஒரு ஆபிரகாமின் அர்ப்பணிப்பு நிமித்தம் அவனுடைய சந்ததிக்கு உலகத்தை சுதந்திரிப்பார்கள் என்கிற ஆசீர்வாதம், அவனுடைய ஆவிக்குரிய சந்ததியாகிய விசுவாச மக்களுக்கு பரம எருசலேமை சுதந்திரிப்போம் என்கிற வாக்கு தத்தம். அல்லேலூயா. ஒரு மனிதனின் அர்ப்பணம், ஒரு மனிதனின் அர்ப்பணம் அவன் குடும்பத்தை எப்படி தூக்கி நிறுத்துகிறது என்று பாருங்கள். அந்த ஒரு ஆபிரகாமினுடைய அர்ப்பணத்தின் நிமித்தம் ஆபிரகாமின் குடும்பத்தை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஒரு மாடல் ஃபேமிலியாக, ஒரு எடுத்துக்காட்டாக வைத்தார், எடுத்துக்காட்டாக வைத்தார். ஏன்னா கர்த்தர் வந்து ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் போது அந்த ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் மட்டும் பரலோகத்தை கொடுக்கணும், மற்றவர்கள்லாம் புறஜாதிகளை நரகத்தில் தள்ளணும் என்று கர்த்தர் நினைக்கல. எதுக்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்னா, இந்த புறஜாதி ஜனங்கள் அனைவரும் ஜீவனுள்ள தேவனாகிய என்னை அறிந்து கொள்வதற்கு இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றுதான் இவர்களை ஒரு எடுத்துக்காட்டுகளாக கரத்தில் எடுத்து ஆசீர்வதித்தார். அப்போ தேவனை, ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை ஆபிரகாமுடைய ஜீவிதத்திலே அவன் குடும்பத்திலே பார்க்கும் பொழுது மற்றவர்கள் கற்றுக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இதுக்குத்தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எனவே ஒரு ஆபிரகாமினுடைய அர்ப்பணிப்பு அவனுடைய முழு குடும்பத்திற்கும் பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த ஏதுக்கள், இருந்த பிடிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் அவன் புறப்பட்டு வந்தான். ஆனால் இன்றைக்கு அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வேலைக்காரன் அவனுடைய மகனுக்கு பெண் பார்க்க போயிருந்த பொழுது சொல்லுகிறான், என்னுடைய எஜமான் செல்வ சீமானாக இருக்கிறார். என்ன பெரிய ஆசீர்வாதம். அப்போ ஒரு ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பு அவன் பிள்ளையை உயர்த்தி வைத்தது, அவனுடைய சந்ததியை உயர்த்தி வைத்தது, அவனுடைய குடும்பத்தை உயர்த்தி வைத்தது, அவனுடைய செல்வத்தை உயர்த்தி வைத்தது, எல்லா அந்தஸ்தை உயர்த்தி வைத்தது, எல்லாவற்றிலும் அவனுக்கு மேன்மை வந்தது. காரணம் என்னவென்றால் அவனுடைய அர்ப்பணிப்பு. இன்றைக்கு நம் ஒவ்வொருவரிடத்திலே கர்த்தர் இதைத்தான் விரும்புகிறார். உங்கள் குடும்பம் உயர வேண்டுமா? உங்கள் குடும்பம் தெய்வீகத்தில் வளர வேண்டுமா? பூ உலகத்தில் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா? உங்கள் ஒரு மனிதனுடைய, ஒரு மனுஷியுடைய ஒரு அர்ப்பணத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக அர்ப்பணித்தால் நாளை நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில் காணப்போகின்றீர்கள். மூன்றாவது ராகாபை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். யோசுவாவின் புத்தகம் 2:8-13 வரையிலான வசனங்களில் நாம் படிக்கும் பொழுது அங்கே ராகாபை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராகாப் ஒரு எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்த ஒரு ஸ்திரீ. அவள் வந்து இந்த இஸ்ரவேல் என்கிறதான இந்த அன்றைக்கு அறியப்பட்டிருந்த தேவ ஜனத்திற்கு அந்நிய பெண்ணாக காணப்பட்டாள். இன்னொன்று, அவளுடைய பெயர் பைபிளில் சொல்லும் பொழுது ராகாப் என்னும் வேசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அவள் ஒரு நல்ல நிலையில் இல்லை, அவளுடைய வாழ்க்கை தரம் நல்ல நிலையில் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துள்ளவளாக காணப்பட்டாள். இப்படிப்பட்டவள் எரிகோ என்கிற பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர யாத்திரை முடித்து யோசுவாவின் தலைமையிலே யோர்தானை அற்புதமாக தேவன் இரண்டாக பிளக்க அந்த யோர்தானை கடந்து வருகின்றார்கள். வந்து எரிகோவின் சமனான வழியிலே அவர்கள் பாளையம் இறங்கி இனி தேவன் தந்த இந்த வாக்குத்தத்த பூமியை யுத்தம் செய்து சுதந்திரிக்க வேண்டும், முதலாவதாக எரிகோவை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். இப்பொழுது இந்த வேவுகாரர்கள், இந்த பட்டணத்துக்குள் இஸ்ரவேலின் வேவுகாரர்கள் இருவர் எரிகோ பட்டணத்துக்குள்ள வர்றாங்க. வந்து பட்டணம் எப்படி இருக்கு, மக்கள் மனநிலைமை எப்படி இருக்கு, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு என்று வேவு பார்க்கிறாங்க. அப்படி வரும்பொழுது இந்த ராகாபும் அந்த ராகாப் அந்த வேவுகாரர்களை தன்னுடைய வீட்டிலே காப்பாற்றி ஒழித்து வைத்து மற்ற அந்த எரிகோ பட்டணத்துடைய அதிகாரிகளுடைய கண்களிலே படாமல் காப்பாற்றி அனுப்பி வைத்தாள். அதற்கிடையிலே
இந்த ராகாப் அவள்கிட்ட பேசும் பொழுது என்ன சொல்லுகிறாள் என்றால், அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பெயரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். சரி, இங்கே அழகாக சொல்லுகிறாள். அவள் ஏற்கனவே இந்த இஸ்ரவேலர்கள் வெற்றியாய் எழுந்து வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு எங்கள் உள்ளங்கள் எல்லாம் கரைந்து விட்டது. நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம், நீங்கள் யோர்தானை எப்படி கடந்து வந்தீர்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டு எங்கள் உள்ளங்கள் கரைந்து போய்விட்டது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் அகில பூமியிலும் கர்த்தர் என்றெல்லாம் அவள் நல்ல விசுவாசத்தை அறிக்கை பண்றாள். இன்னொன்று, அவள் தீர்மானித்து விட்டாள் அவர்தான் கர்த்தர். இந்த எரிகோ பட்டணத்துக்குள் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் தெய்வம் கிடையாது. நாம் தெரியாமல் அறியாமல் புரியாமல் எதையோ தெய்வங்கள் என்று ஆராதனை செய்து வருகின்றோம். ஆனால் இப்பொழுது தெரிகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அவரை விசுவாசிக்கிறாள், அவரை பின்பற்ற தீர்மானம் செய்து விட்டாள். அடுத்து என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். நான் உங்களுக்கு தயை செய்தேன். எப்படி தயை செய்தாள்? அவளுடைய எரிகோ பட்டணம் முழுவதும் ரெண்டு பேர் உள்ள புகுந்துட்டானுங்க, அவங்களை பிடிக்கணும் இஸ்ரவேலர்கள் என்று ஒரு அணியில நிற்கும் போது, அதுக்கு நடுவில் உட்கார்ந்துருக்கிற இந்த ஒரு ஸ்திரீ துணிந்து அந்த ரெண்டு பேரை காப்பாற்றுறதுக்கு தன் வீட்டுக்குள்ளே ஒழித்து வைத்து விடுகிறார். எவ்வளவு துணிச்சல்! இந்த துணிச்சல் எப்படி வந்ததென்றால், அவளுக்கு தெரிந்து விட்டது, என்னுடைய இந்த மக்களை நான் நம்புவதை பார்க்கிலும், என்னுடைய இந்த எரிகோ பட்டணத்து மக்களுக்கு ஆதரவாக இந்த வேளையில் நான் செயல்படுவதை பார்க்கிலும், அந்த தேவன் உண்மையுள்ளவர் என்று அறிந்து விட்டேன். அவருடைய மக்களுக்கு, அவருடைய ஊழியர்களுக்கு நான் ஆதரவாய் நிற்க வேண்டும் என்று அந்த விசுவாசத்தினால ஒரு துணிச்சலான ஒரு செயலை அவள் அன்றைக்கு செய்தாள். அல்லேலூயா! அதுக்கு ஒரு அர்ப்பணம் தேவை. அந்த துணிச்சலுக்கு ஒரு அர்ப்பணம் தேவை. இந்த ஜனங்கள் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, இந்த ஜனங்கள் என்னை கண்டுபிடித்து வெட்டி துண்டாக்கி போட்டாலும் பரவாயில்லை, நான் அந்த தேவனை விசுவாசிக்கிறேன். அந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் அழிவதற்கு நான் காரணமா இருக்க கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய துணிச்சல் அவளுக்கு வந்துவிட்டது. பாருங்கள், தேவனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு அர்ப்பணத்து தான் ஒரு கிரியை அவள் துணிந்து செய்தாள். அது ஆண்டவர் நன்மையாக நினைவு கூர்ந்தார். கேட்டா, நான் உங்களுக்கு நன்மை செய்தேன், நீங்க வருவீங்க கண்டிப்பா, எங்க பட்டணத்தை நீங்க உடைப்பீங்க, எல்லாம் பிடிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாச்சு, எனக்கு நல்லாவே தெரிஞ்சாச்சு, ஆனால என்னையும் என் குடும்பத்தை என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்கன்னு ஒரு விண்ணப்பத்தை வைத்தாள். அவர்களும் சொன்னார்கள், யோசுவாவிடத்திலும் போய் சொன்னார்கள், அவனும் ஒத்துக்கொண்டான். அதுபோல அந்த சிவப்பு நூல் கயிற்றை ஒரு அடையாளமாக கட்டும்படி ஏற்கனவே சொல்லிட்டு போயிருந்தாங்க, அதுபடியே காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா! அந்த ராகாபையும் அன்றைக்கு அவளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் அவளுடைய வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருந்தாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் காப்பாற்றினார், இஸ்ரவேலர்கள் மூலம் காப்பாற்றினார். காப்பாற்றினது மட்டுமல்ல, அவளையும் அந்த குடும்பத்தையும் இஸ்ரவேலுக்குள்ளேயே ஒன்று சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முப்பாட்டியாக மாறுகின்ற பாக்கியத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா! அந்த ஒரு ஸ்திரீயினுடைய அர்ப்பணம், ஒரு அந்நிய ஸ்திரீயினுடைய அர்ப்பணம், தேவனை பற்றி நேரடியாய் அறியவில்லை, தேவ மக்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அந்த தேவ மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களையும் கண்டு அவள் எங்கேயோ இருந்து தேவனை விசுவாசித்தவள், தேவனுக்கு அர்ப்பணித்தவள். அந்த ஒரு ஸ்திரீயுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் வீணாய் போடவில்லை, அந்த ஒரு ஸ்திரீயினுடைய அர்ப்பணிப்பை கனம் பண்ணி அந்த முழு குடும்பத்தை காப்பாற்றினார். அல்லேலூயா! முழு குடும்பத்தை காப்பாற்றினது மட்டுமல்ல, அந்த அந்நிய குடும்பத்தை இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்குள் கொண்டு வந்து தம்முடைய வம்ச வரலாறுக்குள்ளேயே அந்த குடும்பத்தை இணைத்தார். ஹல்லேலூயா! இப்படி தேவன் கனம் பண்ண காரணம் அந்த ஒரு ராகாபினுடைய அர்ப்பணம் தான். அன்பான சகோதரிகளே, உங்களுடைய அர்ப்பணம் என்னவாக இருக்கிறது?
கர்த்தருக்காக கர்த்தருடைய காரியத்திற்காக உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் என்னவாக இருக்கின்றது சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை எந்த வழியில் நடத்தி கொண்டு வருகிறார், எந்த காரியத்தில் உங்களை ஒரு தீர்மானம் எடுக்கும்படி கர்த்தர் தூண்டி கொண்டிருக்கின்றார், எந்த காரியத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த காரியத்திலே ராகாபை போல தைரியமாக நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்திலே கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்திலே தைரியமாருங்கள். அதனால மிகுந்த பலனை பின்னால நீங்களும் உங்க குடும்பம் அனுபவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்புகள்னாலே உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இன்னொன்றை நினைப்பூட்டுகிறேன், ரூத். ரூத்துடைய புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 16-17 அவளுடைய அர்ப்பணத்தின் வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். தன் மாமியார்கிட்ட சொல்றா, இனி நான் வந்து என்னுடைய தேசத்தை விட்டு விடுகிறேன், மோவாபை நான் விட்டு விடுகிறேன், இஸ்ரவேலுக்குள்ளே நான் வருகிறேன், அங்கு வந்தா எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு வாழ்க்கையே எதிர்காலமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, நான் என்றென்றைக்கும் ஒரு விதவையாக இருந்து விட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லி தந்த உங்களுடைய தேவன் தான் இனிமேல் என்னுடைய தேவன். அல்லேலூயா. என்ன பெரிய அர்ப்பணம். மாமியாரே சொல்லிட்டா, மருமகளே நீ இந்த மோவாபின் எல்லையை கடந்து இஸ்ரவேலுக்குள்ள கால் வச்சாச்சுன்னா எங்க ஆட்கள் எல்லாம் பயங்கர ஜாதி பெருமை உள்ள ஆட்கள், மோவாபிய பெண்ணை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டான், அப்போ உனக்கு நீ வாழ்க்கையே கிடையாது, அதனால நீ தயவுசெய்து வராதே மகளே, நீ போயிடு, உங்க மோவாபி ஆள்ல இன்னொரு ஆளை பார்த்து நீ கல்யாணம் ஆகி நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்க, இவ்வளோதான் ஆகிப்போச்சு, இனி நானும் ஒரு விதவையா என் நாட்டுக்கு திரும்ப போறேன், நீ ஓ நாட்டிலே இருந்துக்க, ஓன் ஜனத்தோட இருந்து எப்படியாவது நீ பிழைக்க வழிய பாரு என்று மாமியாரே சொல்லியாச்சு. அதை சொல்றதை கேட்டு இன்னொரு மருமகளான ஒரு பால் திரும்பி போயாச்சு, மாமியாருடைய ஆலோசனையை கேட்டு அவ போயாச்சு. ஆனாலும் ரூத்து சொல்றா, சரி மாமி எனக்கு இனி வாழ்க்கையே இல்லாம போனாலும் பரவாயில்ல, உங்க தெய்வம் தான் இனி எங்க தெய்வம், என்னுடைய தெய்வம், ஏன்னா அந்த தேவனை பற்றி நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. என்ன பெரிய அர்ப்பணம் பார்த்தீங்களா. ஒவ்வொருவர் எப்படி இந்த ஜீவனுள்ள தேவனுக்காக நின்றார்கள், வாழ்ந்தார்கள் என்று பார்த்தீர்களா? இனி எனக்கு வாழ்க்கையே கிடையாது, நான் விதவை, வாழ்க்கை முழுசும் நான் விதவை தான், ஆனா மோவாபுக்குள்ள போனா எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு வழி இருக்கிறது, இஸ்ரவேலுக்குள்ள போனா எனக்கு இனி வாழ்க்கைக்கு வழியே இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை, இந்த தேவன் என்னுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பெரிய அர்ப்பணம். அந்த அர்ப்பணத்தோடு வந்தா அவன் நிச்சயமா வேற எதுவும் எதிர்பார்த்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். மாமியே சொல்லிட்டா, எங்க ஜனங்கள் இப்படித்தான், உனக்கு நீ வாழ்வே கிடையாதுன்னு சொல்லித்தான் உள்ள கூப்பிட்டு வந்தா. அப்படி வந்த பிறகு சுருங்கின காலத்துக்குள்ளாக கர்த்தர் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவன். அவளுடைய அர்ப்பணிப்பை தேவன் கனம் பண்ணினார். அவள் மூலமாக அந்த நகோமியினுடைய குடும்பம் ஒன்றுமில்லாமல் போன நகோமியுடைய குடும்பத்துக்கு ஒரு புதிய ஒரு பெயரை தேவன் உண்டு பண்ணி கொடுத்தார். ஆமென். இந்த நகோமி தனியா வந்திருந்தானா அதோட முடிஞ்சு, அந்த நகோமி குடும்பத்துக்கு பேரே அப்புறம் லிஸ்ட்ல வராது, அந்த நகோமி குடும்பமே அழிக்கப்பட்டு போன ஒரு நிலை. ஆனால் இந்த ஒரு ரூத்தினுடைய அர்ப்பணத்தின் காரணமாக போவாஸ் இவளை கல்யாணம் பண்ண, மறுபடியும் நகோமி அந்த பிள்ளையை மடியில் எடுத்து வளர்க்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு தொடர்பு, ஒரு தொடர்ச்சி கிடைத்தது, ஒரு எதிர்காலம் வந்தது, அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் பெயர் நிலை நின்றது. இதெல்லாவற்றையும் தேவன் அந்த குடும்பத்துக்கு தய பாராட்ட காரணமா இருந்தது ஒரு ரூத்தினுடைய அர்ப்பணம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வாலிப பெண்களே அல்லது இளமையிலே பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரிகளே, ரூத்தை போன்ற பல நிலைகளில் இருக்கிறவர்களே, இந்த ரூத் உங்களுக்கு ஒரு சவாலான சாட்சி. ரூத் உங்களுக்கு ஒரு சவாலான சாட்சி. எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலையை இரண்டாவது தள்ளிவிட்டு தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்கள். அல்லேலூயா. சூழ்நிலையை பின்னாலே தள்ளுங்கள், இயேசுவை முன்னே நிறுத்துங்கள். இந்த இயேசு ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி நடத்தும்படி அவருடைய கையிலே ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை நான் நினைக்கிறது போல சில காரியங்கள் நடவாமல் போனாலும் பரவாயில்லை, உம்மை நான் விடமாட்டேன் இயேசுவே, உம்முடைய வேதத்தின் வழியை விட்டு நான் விலக மாட்டேன் இயேசுவே, வேறு விதமான காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன் இயேசுவே, நீர் போதும் எனக்கு என்று சொல்லி உறுதியாக நிற்பீர்கள் என்று சொன்னால்
ரூத் என்கிற ஒரு பெண்மணியுடைய அர்ப்பணத்து நிமித்தம் அவளுடைய உடைந்து சிதைந்து ஒன்றுமில்லாமல் போன குடும்பத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்தி ஆசீர்வதித்து பேரும் புகழும் கொடுத்து அவளையும் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறிலே இடம்பெற செய்தது போல உங்களையும் உயர்த்த இயேசு இன்றைக்கு போதுமானவராக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் இயேசுவால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரை விசுவாசிக்கும்படி, அவரை பின்பற்றும்படி, அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அழைப்புக்காக நீங்கள் இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். இயேசுவுக்கு உங்களை தத்தம் செய்யுங்கள். இயேசுடைய வழிக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இயேசுடைய சித்தத்துக்கு, இயேசுடைய கிரியைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அதிலே வருகிற கஷ்டத்தை தைரியமாக சகித்து நில்லுங்கள். நாளை உங்கள் ஒரு நபரின் அர்ப்பணிப்பின் காரணமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. Praise the Lord. இந்த வரிசையிலே கடைசியாக கொர்நேலியுவை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகின்றேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10 அதிகாரத்திலே 2 வசனத்தை தயவாய் வாசியுங்கள். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதன், இவன் ஒரு பட்டாளத்திலே வேலை பார்க்கிற ஒரு மனிதன். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாக இருந்து கொண்டிருந்தான். இவன் இந்த ஜீவனுள்ள தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. ஜபம் பண்ணுகிறான், தான தர்மங்கள் செய்கின்றான், தேவ பக்தியாக இருக்கின்றான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் வழி அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இப்படி அவன் இருந்து கொண்டிருந்த பொழுது இவனுடைய அந்த உண்மையான தேடுதலை கண்ட தேவன் தமது தூதனையே அவனுடைய வீட்டிற்கு அனுப்பி அவனுக்கு ஆலோசனை வழங்கினார், வழிகாட்டுதல் கொடுத்தார். கொர்நேலியுவே, பேதுரு என்று அபிஷேகம் பெற்ற ஊழியர் இருக்கிறார், அவரை நீ அணுகி அவரிடத்திலே இருந்து நீ வசனங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. உடனே அந்த மனுஷன் என்ன செய்தான், நேர ஆள் அனுப்பி பேதுருவை கூப்பிடுறதுக்கு ஒழுங்கு செய்தார். செய்துவிட்டு தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய வீட்டுக்கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினார். தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய வீட்டுக்கூட்டம். அந்த வீட்டுக்கூட்டத்திலே அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு வச்சிருக்கிறார். பாருங்கள், இன்னும் அவருக்கு அந்த நற்செய்தி என்னன்னு தெரியாது. பேதுரு வந்து என்ன சொல்ல போகிறார் ஒண்ணுமே தெரியாது, இதுவரை கேள்விப்பட்டதில்லை. ஆனாலுமே கேள்விப்படாம இருக்கும் பொழுதே அவருக்கு தெரிஞ்சாச்சு, பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொல்லியாச்சு, இந்த பேதுரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர், இவர் வந்து உனக்கு நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவார். அப்போ அவன் நினைக்கிறான், நான் மட்டும் இதை கேட்கறத விட எங்க ஆட்கள் எல்லாரும் இதை கேட்கட்டுமே என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அவன் எல்லாரையும் கூட்டி வைக்கிறான். இன்னைக்கு அபிஷேகம் பெற்று ஆவியில் நிரம்புகிற பலருக்கு கூட ஆத்தும பாரம் இல்லை, ஆத்மாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை. ஆனா அந்த மனுஷன் அந்த நேரத்தில் அவன் அபிஷேகம் பெறல, ரட்சிக்கப்படவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அவன் ஜெபம் பண்ண தெரியும், தேவபக்தியா இருந்தான், தெரிஞ்சதுல உண்மையா இருந்தான், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் அப்பொழுதே அவனுக்கு ஒரு பாரம், பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து ஒரு ஊழியக்காரனை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அவர் வரும்பொழுது அவர் சொல்ற வார்த்தைய நான் மட்டும் கேட்டா போதாது, என் மக்கள் எல்லாம் கேட்கணும்னு அன்னைக்கே ஒரு ஆத்ம பாரத்தோடு, சகோதர சிநேகத்தோடு எல்லாரும் அதை கேட்கணும்னு சொல்லி பெரிய வீட்டு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி இருந்தான். தேவன் அதை கனம் பண்ணினார். இந்த ஒரு மனிதனுடைய அந்த விருப்பம், ஒரு மனிதனுடைய செயல்பாடு, ஒரு மனிதனுடைய அந்த அர்ப்பணிப்பு, அதை கர்த்தர் கனம் பண்ணி பேதுரு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆவியானவர் இறங்கி விட்டார். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆவியானவர் இறங்கி விட்டார். பொறுமையா இருக்க முடியல, இவ பிரசங்கம் பண்ணி முடிக்கட்டு, கடைசி ஜெபம் தொடங்கிட்டு நம்ம இறங்குவோம்னு அவரால் பொறுமையா இருக்க முடியல. ஆத்திரமா வந்து இறங்கிட்டார் பிரசங்கம் முடிகிறதுக்குள்ளே. சந்தோஷம் இல்ல, கைகளை தட்டி ஓ க்ளோரி ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கூட்டங்கள் இது நடக்கணும், நம்ம சபையில் இது நடக்கணும். பிரசங்கம் முடிகிறதுக்குள்ள இறங்கிடணும், ரஷ் பண்ணி இறங்கணும் ஆவியானவர். ஹல்லேலூயா. விருப்பம் இருக்கா? நம்ம சில ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், அதெல்லாம் வேணும், கட்டாயமா செய்யணும். ஆனா அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸுக்குள்ளே ஆவியானவர் இறங்கிடணும். ஹல்லேலூயா. அப்புறம் நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸை பிடிச்சிக்கிட்டு நிற்க மாட்டோம், அப்புறம் ஆர்டர் ஆஃப் த ஸ்பிரிட் தான். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும் பாருங்க.
அவர் இறங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு இந்த கொர்நேலியுடைய அர்ப்பணத்தை பார்த்த பொழுது அவருக்கு வெயிட் பண்ணி நிற்க முடியல. பேதுரு பிரசங்கம் முடிக்கட்டு, முடித்த பிறகு ஜபத்து நடத்துவார், அப்பொழுது இறங்குவோம் என்று காத்திருக்காமலே இறங்கினார். அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. ஆமென். உடனே ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள், ஒரு மனிதனுடைய அந்த அர்ப்பணிப்பின் கிரியை ஒரு குடும்பத்தை ஒரே நாளிலே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. ப்ரைஸ் தி லார்ட். நாமும் எத்தனையோ வருஷமா நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜோமணி கொண்டே இருக்கிறோம். அப்போ ஒருவேளை கர்த்தர் கொர்நேலியுடைய உள்ளத்தில் இருந்தது போல ஒரு வாஞ்சையை, வேகத்தை, ஒரு அர்ப்பணிப்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரா? யோசித்து பாருங்க. உங்க தம்பி தங்கச்சி ரட்சிக்கப்பட்டாங்களா? அண்ணன் அக்கா குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டதா? உங்க மாமா மாமி சித்தி சித்தப்பா குடும்பங்கள், உறவின் முறைகள் எவ்வளவோ இருக்கிறது. எல்லா உறவுகளும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறார்களா? நீங்கள் இப்பொழுது சுவிசேஷத்தை கேட்டு விட்டீர்கள். நீங்கள் அபிஷேகத்தை பெற்று அந்த பரலோக முன்றிசு எப்படி இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. வசனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. இவ்வளவும் தெரிஞ்ச பிறகும் எங்க ஆட்களும் இதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு நினைவு வருகிறதா? உங்களுக்கு ஒரு ஆசை வருகிறதா? கண்டிப்பாக வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆசை மட்டுமல்ல, அதற்காக ஒரு அர்ப்பணம் வேண்டும். எப்படியாயிலும் எங்க ஆட்களை கொண்டு வரணும். அதனாலதான் அவன் வீட்டு கூட்டத்தை ரெடி பண்ணான். எப்படியாயிலும் எங்க ஆட்களும் இதை சேர்ந்து கேட்கணும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வைராக்கிய வாஞ்சை வந்து விட்டால் ஆவியானவரும் கொர்நேலி வீட்டுல இறங்கினது மாதிரி உங்க வீடுகளில் இறங்குவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ள கிறிஸ்தவர்களாக நாம் மாற்றப்படுவோம். அந்த வாஞ்சைகள் ஒருபோதும், அந்த வாஞ்சை என்கிற அந்த தீ அணைந்து போதுக்கு விடவே கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு வைராக்கியம். எப்படியாயிலும் கர்த்தாவே என்னை ரட்சித்தீர், என் குடும்பத்தை ரட்சிக்கணும். என் குடும்பத்துல ஒருவராயிலும் நரகத்து போகக்கூடாது. என்னோட வேலை பார்க்கறவங்க ஒருத்தராயிலும் நரகத்து போகக்கூடாது. என்னை சுற்றி வாழுகிறவங்க ஒருத்தராயிலும் நரகத்து போகக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வர வேண்டும். எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருக்கணும். அது இல்லைன்னா ரொம்ப சங்கடம். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ரொம்ப கேள்விக்குறியானது. ஏன்னா நம்ம பெற்ற அந்த காரியம் எவ்வளவு விசேஷித்தது என்பதை நம்ம அறிந்தோம்னா அதை நம்முடையவர்களும் பெற்றுக்கொள்ளணும்னு நாம கண்டிப்பாக ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படணும். கொர்நேலியோ அவிதமாய் அந்த காரியத்துக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பொறுத்திருக்க கூடாதபடி அவசரமாய் இறங்கி வந்து எல்லாரையும் நிரப்பினார். ஆமென். இரண்டாவது, ஒரு நபருடைய அர்ப்பணம் ஒரு கிராமத்தையே காப்பாற்று. ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, சில வேளைகளில் சில ஒரு நபர், அது தனி நபருடைய அர்ப்பணத்தை கர்த்தர் கனம் பண்ணி அந்த ஒரு அர்ப்பணத்தை கொண்டு ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு கிராமத்தையே அவருக்கு கிராமத்திலே கிரியை செய்கிறார். அப்படி ஒரு கிரியை நடந்ததை யோவான் 4 அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். யோவான் 4:39 வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். 42 அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்து ஒரு பிரயாணத்தில் போகும் பொழுது கிணற்றண்டையிலே வைத்து சந்தித்தார். தாகத்துக்கு தா என்று கேட்டார். அவள் பாரம்பரியத்தையும் எல்லாவற்றையும் பேச ஆரம்பித்தாள். இயேசு அவளோடு பேசி இடைப்பட்டு ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை குறித்து அவளுக்கு விளக்கி கொடுத்தார். அவள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஆராதனையின் காரியங்களை அவளுக்கு சொல்லி கொடுத்தார். எப்படியும் அவள் கேட்ட அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்று கேட்டாள். அப்பொழுது அவளுடைய ஜீவியத்தில் இந்த தவறையும் கர்த்தர் உணர்த்தி கொடுத்து அவளுக்குள் நல்ல உணர்வு வந்தது. அப்பொழுது அவள் நன்றாக உணர்ந்து கொண்டால் இதுதான் கிறிஸ்து என்கிற மேசியா, நம்மெல்லாம் தேடிக்கொண்டிருந்த அந்த மேசியா இவர் தான் என்று அவள் தெளிவாக அறிந்து கொண்டாள். உடனே ஒரே ஓட்டமாக கிராமத்துக்குள்ளே ஓடுகிறாள். ஓடி போய் சொல்ற, ஒரு மனுஷன் என்னோடு பேசினார், இவர் தானா மேசியா என்று வந்து பாருங்கள் என்று எல்லாருக்கும் நற்செய்தி சொல்லுகிறாள். இந்த ஸ்திரீ சொன்னது நிமித்தம் அநேகர் வந்தார்கள். அப்புறம் இயேசுவை அழைச்சென்றார்கள். ஒன்று ரெண்டு நாள் அங்கே தங்க வச்சிட்டாங்க அவர் கிராமத்தில்.
தங்க வச்சு அவருடைய போதனைகளை கேட்டு கிராமத்தினர் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு ஸ்திரீ, ஒரு சமாரியா ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கையே சரியில்லை, அவ ஓயாம டைவோர்ஸ் பண்ணுகிறவள், அப்படிப்பட்டவள், அவளை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவள் இயேசுக்கு பின்னே வர தீர்மானித்த பொழுது அவள் மட்டுமல்ல அவளுடைய கிராமமே இயேசுக்கு பின்னே ஓடி வந்தது. அல்லேலூயா. ஆனா அவளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமானது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் இயேசு மன்னித்தார், மன்னிக்கிறார், இன்றைக்கும் மன்னிக்கிறார். வாழ்க்கையிலே தவறுகள், வாழ்க்கையிலே தாறுமாறுகள், கெட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருந்தாலும் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு நான் செய்த தவறு, இனி அந்த தவறு என் வாழ்க்கையில வரக்கூடாது என்று ஒரு நல்ல தீர்மானத்தோடு இயேசுவண்டை வந்தால் கட்டாயமாக எந்த தவறுகள் செய்த ஆணையோ பெண்ணையோ இயேசு மன்னிக்கிறார். அல்லேலூயா. அது எந்த பாவம் கிடையாது, எந்த கொலைபாதக பாவமா இருக்கட்டும், எந்த வேசித்தன விபச்சார பாவமாக இருக்கட்டும், யாருக்கு எந்த துரோகம் செய்த பாவமாக இருக்கட்டும், களவு திருட்டு அடி பிடி சண்டை பிரச்சனை எதுவாக இருக்கட்டுமே, பொய் கோல் மூட்டுதல் எதுவா இருக்கட்டும், எல்லா பாவங்களையும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மன்னிக்கிறார். அல்லேலூயா. எனவே அதற்கு நீங்க தயங்க வேண்டாம். 5 முறை டைவோர்ஸ் பண்ண இவளையே ஆண்டவர் ஒரே நிமிஷத்திலே மன்னித்தார் என்றால், அந்த வேசித்தனத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்டு அவருக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அந்த ஸ்திரீயை அவர் ஒரு நிமிஷத்திலே மன்னித்தார் என்றால், ஏன் உங்களுடைய பாவங்களையும் தப்பிதங்களையும் இயேசு உங்களுக்கு மன்னிக்க மாட்டார்? நிச்சயமாக மன்னிப்பார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் மனஸ்தாபப்பட வேண்டும், தவறுக்காக தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த தவறை மனுஷனிடத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவிடத்திலே மனம் திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்கள் அனைத்தையும் உங்களுக்கு மன்னிப்பார். உங்கள் பாவங்களை, அந்த பாவங்களை நீங்கள் இனி செய்யாதபடிக்கு உங்களுக்கு விடுதலையும் தருவார். ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீயை கர்த்தர் சந்தித்தார், அவள் அறிந்து கொண்டாள். அப்பொழுது அவள் ஒரு பெரிய அர்ப்பணத்துக்குள்ள வந்துட்டார். அவளுக்கு நினைச்சிருக்க, இவர் மேசியான்னு சொல்லி நம்ம இப்போ ஊருக்கு எதுக்கு கொட்டடிக்கணும், நான் என் வாழ்க்கையே சரியில்லை, நான் போய் சொன்னால் ஊர் கேட்குமா, இதெல்லாம் அவளுக்கு தடையான சிந்தனைகள் வந்திருக்கலாம். ஆனாலும் அடக்கி கொள்ள முடியல. நாங்கள் எத்தனையோ காலமா எங்க முன்னோர்கள் எல்லாம் தேடி தேடி காத்திருந்த மேசியாவை நான் கண்டு விட்டேன், இதை எப்படி நான் அடக்கி வைப்பேன் என்று ஒரு பெரிய ஒரு அர்ப்பணம் வந்து விட்டது. இந்த இயேசுவை பற்றி சொல்லாம இருக்க முடியுமா? இந்த இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு என் வாழ்க்கையின் பழைய காரியங்கள் தடையாய் நிற்க முடியுமா? அல்லேலூயா. சிலருக்கு இது ஒரு தடை. இயேசுவை பற்றி சொல்ல ஆசை உண்டு, ஆனா நான் போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க, டேய் நேத்துக்கு குடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச, இன்னைக்கு வந்து என்கிட்ட குடிக்காதுன்னு சொல்ல வந்தியா, நேத்துக்கு மோசமா நடந்த, இன்னைக்கு என்கிட்ட வந்தியா, இப்படிதானே சொல்லுவான். அப்படி நினைத்து ஒரு தடை சிலருக்கு. சமாரியா ஸ்திரீ அதை யோசிக்கவே இல்லை. அவளுக்கு எப்படிப்பட்ட தடை, நம்மளை மாதிரி உள்ள தடையாது. ஆனா அவ அதெல்லாம் யோசிக்கல, அவ இயேசுவை கண்டேன், இயேசுவை சொல்ல வேணும். அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கணும். நம்மை பார்க்க கூடாது, ஐயோ நான் படிப்பு இல்லாதவன், நான் போய் அந்த படிச்ச ஆள்கிட்ட எப்படி சொல்றது. படிப்பில்லாத நம்மை கொண்டுதான் படித்தவர்களை ரட்சிப்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஏழை, அந்த ஐஸ்வர்யவான் இடத்துல போய் எப்படி சொல்லுவது? அந்த ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவாங்க சொன்னா கேட்க மாட்டான், நம்மள மாதிரி ஏழை சொன்னா தான் கேட்பான். அதுக்குதான் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. தயங்காதிருங்கள். படிப்பு ஒரு தடை அல்ல, வயது ஒரு தடை அல்ல. நாகமான் குஷ்டரோகம் மாற நற்செய்தி சொன்னது யார்? சிறுபன், வேலைக்கார பெண். வயசுல சின்னது, அந்தஸ்துல வேலைக்கார பெண். ஒரு வேலைக்கார பெண் சொன்னா, எங்க ஊர்ல பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார், எங்க நம்ம எசமா அங்க போனா கட்டாயமா சுகம் கிடைக்கும். அவ வந்து நான் யாரு, அந்நிய பெண்ணு, வேலைக்கார பெண்ணு, நான் போய் என்னத்த சொல்றது அப்படின்னு தடப்பட்டு இருந்தா நாகமான் குஷ்டம் மாறி இருக்காது. நாகமான் ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்க மாட்டார். இந்த பெரிய அதிகாரி தேவனை அறிவதற்கு காரணம் ஒரு சிறு பெண், ஒரு வேலைக்கார பெண், ஒரு அந்நிய தேசத்து பெண். அல்லேலூயா. தடை நினைக்க கூடாது. சமாரியா ஸ்திரீ அர்ப்பணிச்சிட்டா, நம்ம ஓல்டு லைஃப் எல்லாம் இனி நம்ம பார்க்க கூடாது. இயேசு என்னை மாற்றி விட்டார். அல்லேலூயா. இயேசு என்னை மாற்றி விட்டார், என்ன சந்தோஷம். ஓடி போறா, போய் சொல்ற, ஐயா
வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். வந்தாங்க, பார்த்தாங்க, கூப்பிட்டாங்க, கூட்டிட்டு போனாங்க, தங்க வச்சாங்க, எல்லாம் மனம் திரும்பி விட்டார்கள். அல்லேலூயா. ஒரு ஹோல் வில்லேஜ் காட் டிரான்ஸ்ஃபார்ம். ஒரு பெரிய கிராமம் அப்படியே மாற்றப்பட்டு விட்டது ஒரு பெண்ணினாலே, ஒரு பெண்ணினாலே. பழைய வாழ்க்கை வெளியே சொல்ல முடியாத ஒரு பெண்ணினாலே ஒரு கிராமமே சந்திக்கப்பட்டது என்றால், இங்கே உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களாலே ஏன் உங்கள் கிராமம் காப்பாற்றப்பட முடியாது? ஏன் உங்கள் தெருவுடைய மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள்? ஏன் உங்கள் பட்டணம் ரட்சிக்கப்பட முடியாது? அல்லேலூயா. ஒரு யோனா தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. ராஜா முதல் கடைசி பிரஜை வரைக்கும் தாழ்த்தி உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் கடந்து மனம் திரும்பினார்கள். நினிவே என்கிற அசீரிய தலைநகரம் முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது ஒரே ஒரு மனிதன். அது அர்ப்பணம்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் வாயி கொஞ்சம் தடையாகுது. காரணம், அவர் முதல்ல அனுப்பினத்து போகாமல் குழம்பி கர்த்தராக பிடிச்சு கொண்டு வந்து என்ன செய்தார், விட்டார். அதனால் இந்த லிஸ்ட்டில் அவரை எடுத்து பேசுறதுக்கு கொஞ்சம் முடியாது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் அந்த ஒரு மனுஷனுடைய பிரசங்கம் பாருங்கள், நினிவே முழுவதும் அசைத்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் முடியாது? ஆகவே நம்மை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். இன்னொன்று, ஒரு தனி நபருடைய ஒரு அர்ப்பணம் ஒரு முழு தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாறின சம்பவம் உண்டு. ஒரு முழு தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாறின சம்பவம் உண்டு. எபிரேயர் 11:24-26 படிக்கிறோம். மோசே தான் பெரியவனான பொழுது, வாசிங்க, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவை நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே என்கிற ஒரு தனிநபர் ஒரு நாளில் ஒரு தீர்மானம் செய்து ஒரு அர்ப்பணிப்புக்குள் கடந்து வந்தார். பார்வோனுடைய அரண்மனை வாசம் வேண்டாம், தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொள்கிறேன். இந்த ஒரு பெரிய தீர்மானத்துக்குள் அந்த மனுஷன் வந்து, அவ தனி மனித தீர்மானம், தன் மனசுல தேவனுக்கு முன்பாக தனிய தீர்மானம், எங்கேயோ ஒரு மூலையில ஒரு தீர்மானம் நடக்குது ஒரு உள்ளத்துல. எனக்கு இந்த சைடு ஒரு ரூட் இருக்கு, இந்த சைடு ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட்ல போனா நாளைக்கு எகிப்துல ராஜாவாக மாறிடலாம், இந்த ரூட்ல போனா பயங்கர நிந்தை அவமானம், செங்கல் அறுத்து கஷ்டப்பட்டு வேலை செய்து கேலி கூத்தா இருக்கணும், எப்படி செய்யலாம் என்று இந்த ரெண்டு வழிகளையும் அந்த மனுஷன் எங்கேயோ உலகத்தில் ஒரு பாகத்தில் தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கிறான். எந்த ரூட்டில் போகலாம் யோசித்து பல யோசனைகள் அவனுக்கு வந்திருக்கும் உள்ளத்தின் ஆழத்தில். சின்ன வயசுலே ஒரு ஆசை, என் ஜனம் எபிரேயர் கஷ்டப்படுறாங்க, அவங்கள நல்லா இருக்கணும் ஆசை இருக்கு. உள்ள நினச்சிருக்கலாம், எகிப்தில் ராஜாவான ஆகி இந்த ஜனங்களை காப்பாற்ற முடியுமே, அப்படியும் சிந்தனை வந்திருக்கும். எல்லாம் சிந்தித்து விட்டு கடைசியில் அவன் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர்றான், நான் எகிப்தின் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறது நல்லது. ஒரு தனி மனுஷனுடைய தீர்மானம். அந்த தீர்மானம், டைம் இல்லாதனால சுருக்கமாக சொல்றேன், அந்த தீர்மானம் கடைசியிலே ஒரு முழு தேசத்தை, 12 கோத்திரங்கள் அடங்கின ஒரு முழு தேசத்தை எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தின் வாசல் வரைக்கும் கொண்டு வந்தது. காரணம், ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பணம். எனக்கு சந்தோஷம் வேண்டாம், உலக சந்தோஷம் வேண்டாம், பாவ சந்தோஷம் வேண்டாம், ராஜ வாழ்க்கை வேண்டாம், இந்த தேவ ஜனத்தோடு நான் அடிபடுறேன், பசிப்பட்டினி அனுபவிக்கிறேன், கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று அந்த மனுஷன் அர்ப்பணித்த ஒரு மனித அர்ப்பணம். அவனுடைய அர்ப்பணம் இஸ்ரவேலுக்கு தெரியாது, இஸ்ரேலோட 12 கோத்திரங்களுக்கும் அது பறைசாற்றப்படவில்லை. எங்கேயோ ஒரு மூளை முடுக்கிலே தனிமையில் உட்கார்ந்து ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாய் செய்த ஒரு தீர்மானம், அதன் அடிப்படையில் அவன் சகித்த வேதனைகள், பாரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், அர்ப்பணிப்பு. அந்த ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பணிப்பு ஒரு நாள் உலகத்துக்கே தெரிய வந்தது. இன்று வரைக்கும் பைபிளிலே நாம் வாசித்து வாசித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றோம். மோசே என்கிற ஒரு தனி மனிதன் அந்தரங்கத்திலே செய்த அர்ப்பணிப்பு பகிரங்கமாய் ஒரு தேசத்தை எகிப்துக்குள்ளிருந்து பெற்றெடுக்க உதவினது. ஹல்லேலூயா. ஒரு குடும்பமாக யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும்
யோசேப்பு எகிப்தில் பிரதான மந்திரியா இருக்கும் போது ஒரு குடும்பமாக எகிப்து என்கிற உபத்திரவ குகைக்குள்ள போனாங்க. அன்னைக்கு எகிப்து நல்லா புகழ்ந்து தான் அவங்கள வரவேற்று எடுத்தது உள்ளால. ஆனால் உள்ள போன பிறகு அவங்களுக்கு வந்த உபத்திரவத்தின் குகை, ஒரு குடும்பம் அந்த உபத்திரவ மெஷினுக்குள்ள போடப்பட்டு சரியா கிரைண்ட் பண்ணப்பட்டு மோசேயின் காலத்தில் ஒரு தேசமாக வெளியே வந்தது. ஆமேன். என்ன ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா, ஒரு குடும்பமா உள்ள போச்சுது. வெளியே வரும்போது எப்படி வந்தது? ஒரு 12 கோத்திரங்கள் அடங்கின ஒரு தேசமா வெளியே வருது. நெருக்கத்தின் நடுவிலே பலுகி பெருகினார்கள். அவர்கள் பலுகி பெருகிறத கண்டு பயந்துதான் ஆண் பிள்ளைகளை கொல்லணும்னு கட்டளை போட்டான். அவ்வளவு பெருகினார்கள். கர்த்தர் அவளை பெருக பண்ணினார். அவன் எவ்வளவு நெருக்கினானோ அவ்வளவு பெருகினார்கள், உயர்ந்தார்கள். அதுபோலதான் சில வேளை நம்மை ஒரு சின்ன அனுபவத்திலே ஒரு உபத்திரவத்தின் குகையில போடுறாரு. போட்டு சுத்தி 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 உபத்திரவம் முடிஞ்சு வெளியே வரும்போது இன்னொரு பெரிய அனுபவத்திலே வருவோம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பமாக உள்ள போட்டார், தேசமாக வெளியே எடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களை குடும்பமா போட்டு உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற, உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரா, அல்லது எந்த நிலையிலே உங்களை உபத்திரவத்துக்குள்ளே போட்டிருக்கிறார்? நாளைக்கு இதனுடைய ரிசல்ட் ரொம்ப பெருசாக வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா. உபத்திரவத்தை கண்டு அஞ்சக்கூடாது, உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு உபத்திரவத்திலும் கர்த்தர் அடுத்தது ஒரு மேன்மையாக நம்மை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. தாவீது சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை என்ன செய்தேன், கற்றுக்கொண்டேன். எனக்கு எவ்வளவு அறிவாளியா இருக்கிறேன், எவ்வளவு ஞானியா நிற்கிறேன், உமது பிரமாணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அன்றைக்கு உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அல்லேலூயா. நம்ம சோதிக்கப்பட்ட பிறகு நம்ம சுத்த பொண்ணா என்ன செய்ய முடியும், விளங்க முடியும். ஆனபடினாலே இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை உண்டு. இருக்கட்டும். மோசே என்கிற ஒரு தனி மனிதன் ஒரு முழு தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சகனாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய அர்ப்பணம் இன்று இங்கே இந்த வார்த்தையை அமைதியாய் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உங்களில் சிலரை குறித்து யாருக்கு தெரியும், தேவன் இப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவராக இருப்பார். நீ அர்ப்பணிக்கும் பொழுது உன்னை கொண்டு தேசத்தை அசைப்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்று தெரியுமா, உனக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியுமா, யாருக்கு தெரியும்? ஆனால் ஒரு நாள் வரும், நீ ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமான பாத்திரமாக நிறுத்தப்படுவாய். ஹல்லேலூயா. அதுக்கு தேவை உன்னுடைய அர்ப்பணம். வாலிப காலத்திலே நீர் செய்கின்ற அர்ப்பணம், சிறு பிள்ளையாய் வாலிப பிள்ளையாய் உலகத்தை அனுபவிக்க எல்லாரும் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் பொழுது உலகம் வேண்டாம், தேவன் போதும். உலக மக்கள் உடைய நட்பு வேண்டாம், தெய்வ மக்களுடைய ஐக்கியம் போதும். உலகத்தின் பாவ சந்தோஷங்கள் வேண்டாம், தெய்வ மக்களோடு உள்ள துன்பமும் நிந்தையும் அவமானமும் எனக்கு போதும் என்று சொல்லி நீ இன்னைக்கு தீர்மானிக்கிற ஒரு தீர்மானம். அந்த ரங்கத்திலே உனக்கும் இயேசுவுக்கும் தான் தெரியும். ஆனால் நாளைக்கு ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உன்னை நிறுத்தும் பொழுது உலகம் அறியும் நீ இன்று செய்த தீர்மானத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு மனிதனுடைய தீர்மானம் அர்ப்பணிப்பு உலக நாடுகளையே அசைத்தது. அது யார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9:6 படிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சவுல் என்ற மனிதன், தன்னுடைய யூத மார்க்கத்தில் வைராக்கியம் கொண்டிருந்த மனிதன், ஒரு நாள் தேவன் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். அன்றைக்கு ஒரு அர்ப்பணம் செய்தார், நீர் மேசியா என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரியும், இனி எனக்கு நாசியிலே சுவாசம் இருக்கும் என்றார். சொல்லும், நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு அர்ப்பணம். இதுவரைக்கும் என் திட்டங்கள் தான் என் தலையில் நிறைந்திருந்தது, என் கைகளும் என் கால்களும் அந்த திட்டங்களின் வழியில் தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இன்று நீர் கிறிஸ்து மேசியா ஆண்டவர் என்று அறிந்து கொண்டேன், 100க்கு 100 உமது கரத்திலே தந்துவிட்டேன், சொல்லும் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு 100க்கு 100 அர்ப்பணிப்பு. அதுவரைக்கும் போட்டிருந்த திட்டங்கள் அவ்வளோத்தையும் அப்படியே பாதி வழியில் உடைத்து நிறுத்தி விட்டான். இனி ஒன்றும் வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. 1 நிமிஷத்தில் வச்சுட்டான். இவர் ஆண்டவர் என்று எனக்கு தெரியாம போச்சு, இன்னைக்கு தெரிஞ்சாச்சு, இனி இவர் தான் எனக்கு ஆண்டவர். நீர் சொல்லும், என்ன சொல்லும்? அவர் சொல்ல பட்டணத்துக்குள்ள போனான். அவர் சொல்லதுக்கெல்லாம் கீழ்ப்படினான். கடைசி வரை அவர் சொல்லுகிறபடி ஓடினான்.
உலக நாடுகளை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தான். பட்டணங்கள், நகரங்கள், கிராமங்கள் இயேசுக்கு சொந்தமாய் மாறினது. ஆதி கிறிஸ்தவத்திலே பெரிய பெரிய கிறிஸ்தவ பட்டணங்களாக, கிறிஸ்தவ நாடுகளாக மாற்றப்பட்டிருக்கிற நாடுகள் எல்லாம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தினுடைய ரிசல்ட்டுகள் தான். அல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியம்! நாடுகளை கிறிஸ்தவ நாடுகளாய் மாற்றுகிற, பட்டணங்களை கிறிஸ்டியன் சென்டர்ஸாக மாற்றுகிற பெரிய ஒரு ஊழியத்தை இந்த சவுலுடைய கையிலே தேவன் கொடுத்தார். ஒரு தனி மனிதன் ரோட்ல விழுந்து கிடந்து செய்த அர்ப்பணம், ரோட்டில் அடிபட்டு விழுந்த பொழுது அவன் தேவனிடத்தில் செய்து கொண்ட அர்ப்பணம், நான் என்ன செய்ய வேண்டும், நீர் எனி சொல்லும் அன்று செய்த அர்ப்பணம் உலக நாடுகளை அசைத்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தது. ஹாலேலூயா! கொடிய யூத மார்க்கத்துக்கு அவன் பயப்படவில்லை, ரோம சாம்ராஜ்யத்துக்கு அவன் பயப்படவில்லை. இயேசு ஒருவருக்கே கீழ்ப்படிந்தான். அவனை கொண்டு தேவன் உலக நாடுகளை அன்று சந்தித்தார். இன்றும் சந்திக்க முடியாதா? இன்றும் சவுல்கள் எழும்ப முடியாதா? இந்த கடமலக்குன்று சபையிலிருந்து சவுல்கள் எழும்ப முடியாதா? உன்னுடைய அர்ப்பணிப்புக்காகத்தான் இயேசு காத்திருக்கிறார். உன்னுடைய அர்ப்பணிப்புக்காக இயேசு காத்திருக்கிறார். வியாதி படுக்கையில் ஒன்றுமில்லாமல் கிடக்கும் பொழுது செய்த தீர்மானம் மறுபடியும் ஆவியானவர் உன் நினைவுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அவன் ரோட்டில் அடிபட்டு விழுந்து கண் பாதிக்கப்பட்டு கிடந்த பொழுது செய்த தீர்மானம் தானே அவனை பெரிய மனிதனாய் மாற்றிவிட்டது. நீயும் ஒன்று முடியாத சூழ்நிலையில் வேறு வழியின்றி ஆண்டவரே என்று கூப்பிட்டு அன்றைக்கு செய்த பொருத்தனை, அன்றைக்கு செய்த தீர்மானம், அதை கர்த்தர் இன்னும் கவனத்தில் வைத்திருக்கிறார், இன்னும் கனப்படுத்த விரும்புகிறார். அந்த அர்ப்பணத்திலே உறுதியாய் இருங்கள். அந்த அர்ப்பணத்தை உதறி தள்ளி புட்டு வேறு வழியில் செல்லும்படி பல போராட்டங்கள் சாத்தான் கொண்டு வருவான். சவுலுக்கும் அப்படி அநேக போராட்டங்களை கொண்டு வந்தான். அந்த மனுஷன் ஒன்றுக்கும் அவன் அசைந்து போகவே இல்லை. பயப்படுத்தினான், பயப்படவில்லை. ஆசை காட்டினான், மோசம் போகவில்லை. துணிந்து நின்றான். இயேசு போதும், இயேசு காட்டும் வழி போதும். தப்பிக்கும் வழிகள் இருந்த நேரங்களிலும் தப்பிக்காமல் போனான். சொன்னார்கள், எருசலேமுக்கு போகாதே, உபத்திரவம் காத்திருக்கிறது. அவன் சொன்னான், இயேசுவுக்காய் அடிபட மட்டுமல்ல, இயேசுவுக்காய் சாகவும் ஆயத்தமா இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவனை அனுப்புகிறான், நான் போகிறேன் சொன்னான். பயப்படவில்லை, ரூட்டை மாற்றவில்லை, கர்த்தருக்காக வாழ்ந்தான். அதான் அர்ப்பணம். அன்றைக்கு செய்து கொண்ட தீர்மானம் நல்லது. தீர்மானத்தின் வழியில் தொடர்ந்து அர்ப்பணத்தோடு வாழுங்கள். உங்களில் சிலரை கொண்டு கர்த்தர் உலக நாடுகளை அசைக்க முடியுமே. ஹல்லேலூயா! கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்த விரும்புகிறேன். ஏசாயா 6:8 பின்பு யாரை அர்ப்பணித்தார்? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இங்கே பிதாவானவர் ஒரு சத்தம் கொடுத்தார். மனுக்குலம் பாவத்தில் விழுந்து தவித்துக் கொண்டிருக்கிறதே, இதை மீட்டெடுத்து மறுபடியும் இந்த ஆதாமின் சந்ததியை என் பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு யாரை நான் அனுப்புவேன்? இந்த சந்ததியை பாவத்திலிருந்து மீட்பதற்கு, சிலுவையிலே மரிப்பதற்காக யார் என் காரியமாய் போவான்? சத்தமிட்ட பொழுது தூதர்கள் எல்லாம் அதிர்ந்து நின்றார்கள். நிசப்தமாக இருந்தது. அடுத்த கணம் அவர் மடியிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஹல்லேலூயா! அதுதான் வார்த்தையாக இருந்த இயேசுவுடைய அர்ப்பணம், தேவகுமாரனுடைய அர்ப்பணம். அந்த அர்ப்பணத்தை பிதாவானவர் கனம் பண்ணினார், ஏற்றுக்கொண்டார். இயேசுவை கன்னிமரியாளுடைய வயிற்றிலே ஒரு மனுஷ குழந்தையாக பிறக்கும்படி செய்து உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இயேசு உலகத்தில் வந்தார். பிதாவானவர் அனுப்பின நோக்கத்தை, தான் அன்றைக்கு பிதாவின் மடியிலிருந்து செய்து கொண்ட அந்த பொருத்தனை, அந்த அர்ப்பணிப்பு, அதை சிலுவையிலே தெளிவாக நிறைவேற்றி முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஐ ஹவ் அப்கம்ப்ளிஷ்ட் எவ்ரிதிங், எல்லாம் செய்து முடித்து விட்டேன். எதற்காக அன்றைக்கு அர்ப்பணித்தேனோ அதை அப்படியே நான் முடித்து விட்டேன் என்று. எல்லாம் முடிந்ததுன்னா சிலர் நினைக்கிறாங்க அது ஒரு தோல்வியின் சத்தம் என்று. மகாபிரிய வெற்றியின் சத்தம். அல்லேலூயா! நான் நிறைவேற்றி விட்டேன், முடித்து விட்டேன், சாதித்து விட்டேன் என்ற சத்தம் அது. அல்லேலூயா!
ஐயோ முடிந்து போனேனே என்ற சத்தம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தில் பார்க்கிறவர்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்வார்கள். ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு தெரியும், உண்மை நிலவரத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். முடிந்ததென்றால் பிதா இந்த உலகத்தில் என்னை அனுப்பி செய்ய வேண்டும் என்று நினைத்தது செய்து முடிந்தது. அல்லேலூயா. ஆதாமின் சந்ததி மறுபடி பிசாசின் கையிலிருந்து காப்பாற்றப்படும்படி செய்ய வேண்டியது செய்து முடிந்தது. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணம் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஹோல் மேன்கைண்டுக்கு ஆசீர்வாதமாக முடிந்தது. ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியாக முழு மனுக்குலத்திற்கும் மாபெரும் ரட்சிப்பு மாபெரும் ஆசீர்வாதம் வந்தது. யார் மூலம்? ஒரு தனி நபர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்பு. ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு ஒரு குடும்பத்தை காக்க வல்லது. ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு ஒரு கிராமத்தை மாற்ற வல்லது. ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு ஒரு தேசத்தை அசைக்க வல்லது. ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு உலக நாடுகளை அசைத்து கர்த்தர் பாதம் கொண்டு வர போதுமானது. ஒரு மனிதன் மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பு சந்ததி சந்ததியாய் ஆதாமின் சந்ததி முழுமையும் காப்பாற்ற போதுமானதாக இருந்தது. இன்று சகோதரனே சகோதரியே, உங்களிடத்திலே ஒரு அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்த்து நிற்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். வாலிபர்களே, உங்களிடத்தில் ஒரு விசேஷமான அர்ப்பணத்தை இன்று கர்த்தர் எதிர்பார்த்து இந்த வார்த்தையை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே எல்லாரும் அமர்ந்திருந்து கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒருவரும் இப்போ வேற்று சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் உங்கள் இதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள். ஒருவேளை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்ற இந்த சிறிய அர்ப்பணம், இந்த சிறிய தீர்மானம், இந்த சிறிய பொருத்தனை வரும் நாட்களில் உங்களை தேவனுக்கென்று ஒரு உயரமான நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றது. யாருக்கு தெரியும் தேவன் உங்களை பற்றி அவருடைய உள்ளங்கைகளில் என்ன வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மேன்மை அடையும்படி ஒரு தீர்மானத்துக்குள் ஆவியானவர் இந்த பகல் வேளை உங்களை நடத்துகிறாராயிருக்கும். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ், உங்களுடைய அந்த எனக்கு இவ்வளோதான் இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். கர்த்தரையே நோக்கி பாருங்கள், கர்த்தரையே நோக்கி பாருங்கள்.